நமஸ்தே. இன்னைக்கு வந்து நம்ம 4th ஸ்டாண்டர்டுக்காக 4th லெசன் பார்க்க போகிறோம். தாத்துன் பனி ஈந்தன். தாத்துன் அப்படின்னா என்னென்னா பல் தேய்க்கிற குச்சின்னு அர்த்தம். அதாவது பல் குச்சின்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தில் வந்து தாத்தா பாட்டிலாம் ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணது கிடையாது, அப்போ அது கண்டுபிடிக்கவும் இல்லை. அந்த டைமில் வந்து அவங்க அந்த வேப்பங்குச்சி ஆலங்குச்சி அது மாதிரி யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் தாத்துன். அது வந்து எப்படி ஈந்தன், ஈந்தன் அப்படின்னா ஃபியூவல்னு அர்த்தம். அதாவது முன்னாடி காலத்தில் கேஸ் அடுப்பும் கிடையாது, விறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விறகுக்காக வந்து நிறைய மரங்களை கட் பண்ணுவாங்க, வெட்டி தான் வந்து அதை விறகாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காந்திஜி வந்து ஒரு யோசனை சொல்லியிருக்காரு இந்த லெசனில், என்னென்னா இந்த மாதிரி பல் தேய்க்கிற குச்சியெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அதை காய வச்சு அதை வந்து நம்ம விறகாக யூஸ் பண்ணலாம், அதை வந்து ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த லெசன். அது என்ன அப்படி எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரா வந்து ரீட் பண்ணுறேன். கிருப்பையா பிருஷ்டக்கே ஏகோர்ஹி லிக்கேம், தயவு செஞ்சு ஒரு பக்கம் மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியம். அது ஏன் சொல்கிறாங்க எதுக்குங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக படிச்சுக்கலாம். எகு வாக்கிய ஹமே அக்சர் நிர்தேஷ்கே ரூப்மே லிக்காமில் தகை. இந்த ஒரு வாக்கியத்தை, அந்த தயவு செஞ்சு ஒரு பக்கம் மட்டும் எழுதுங்கன்னு சொல்கிற வாக்கியத்தை வந்து ஒரு ஆர்டர் மாதிரி எல்லாத்துலேயுமே எழுதியிருப்பாங்க. பரீட்சாமே பரீட்சார்த்தியும் கோ தி ஜானே வாலி உத்தர் புஸ்திகா கே ஷீர்ஸ் பர் பி யகு பங்க்தி லிக்கி ஹோத்திகை. அதாவது டெஸ்ட் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தர் புஸ்திகா அப்படின்னா ஆன்சர் ஷீட் இருக்கும்ல, அதில் ஷீர்ஸ் பர் அப்படின்னா அந்த மேலே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வேர்டு யக் பங்க்தி அப்படின்னா இந்த லைனை வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்களாம் மேலே. அதாவது ஒரு சைடு மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறத. கை சர்க்காரி விபாகமே போர்டு பர் லிக்கா லிக்கா ஹோத்தாகை. அதாவது நிறைய அந்த சர்க்காரி விபாகம்னா என்னென்னா அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே போர்டில் கூட இதை எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா கிருப்பையா கொயி பி ஆவேதன் காகஜிக்கே ஏக் ஓர்ஹி லிக்கர் தேம். அதாவது தயவு செஞ்சு ஆவேதன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், சரி, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு பக்கம் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்களாம். ஜோ பகலேசே முத்ரித் ஆவேதன் பத்திர யா ஃபார்ம் பரணேக்கே லியே தியே ஜாத்தேகைம் வே காகஜிக்கே வே காகஜிக்கே ஏக் ஓர்சே ஹி முத்ரித் ஹொத்தேகை. அதாவது முன்னாடியெலாம் எப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும்ல, அதை ஃபில் பண்ண கொடுப்பாங்க. ஸோ அதில் கூட என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு என்ன எழுதியிருக்கிறது கிடையாது, அதாவது ஒரு ஓரம் தான், ஒரு பக்கம்தான் பிரிண்ட் ஆகிருக்கும், அடுத்த பக்கம் வந்து காலியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க ஒரு பக்கம்தான் முத்ரித் அப்படின்னா பிரிண்ட் ஆகிருக்கிறது. உன்கா பிருஷ்டபாக் காலி ரக்கா கயாகொத்தாகை, அதோட பேக் சைடு வந்து காலியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஐசா கர்ணா ஸ்வீதா ஜனக் பலேஹி ஹோ பர்யாவரன் கி திருஷ்டி சே உச்சித் நகிமகை. அதாவது இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதா இல்லை, பர்யாவரன் அப்படின்னா சுற்றுச்சூழல் இயற்கை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ஏற்றதா இல்லாட்டினா கூட நமக்கு வந்து வசதியாக இருக்குது அந்த மாதிரி எழுதுறது, ஒரு பக்கம் எழுதிட்டு இன்னொரு பக்கத்தை லீவ் பண்ணுறது நமக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோ காம் கிசி ஏக்கு காகஜ்கே தோனோம் ஹிஸ்ஸோம் சே லியா ஜாசக்தாகை உஸ்கே லியே தோ அலக் அலக் காகஜ் கர்ச்ச குத்தகை. அதாவது ஒரு வேலையை ஒரு நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பேப்பரில் ரெண்டு சைடு எழுதினாலே அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இதை முடிக்கிறதுக்காக அலக் அலக் அப்படின்னா தனித்தனியாக காகஜ் கர்ச்சகுத்தகம் ரெண்டு பேப்பர் எடுத்து செலவு பண்ணுறோம். ஒரு பேப்பரில் முடியக்கூடிய வேலையை நம்ம ரெண்டு பேப்பர் எடுத்து வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பரிணாமஸ்வரூப் அதிக காகஜோம் கா நிர்மாண் கர்ணைக்கெல்லியே அதிக பேர் காட்டினே பட்டிருக்கேகம். இதனால் நமக்கு என்ன ஆகுது, நிறைய காகிதங்கள் வந்து காகஜ் அப்படிங்கிறது வந்து பேப்பர்ஸ், இப்போ நிறைய காகிதம் வந்து நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. நிர்மாண் அப்படின்னா மேக்கிங், நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதிக பேர் அதிகமான மரங்களை வந்து என்ன பண்ணுறோம், காட்டினே அப்படின்னா வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்யாவரன் சந்துலன் விகட்டுறகாக, இதனால் என்ன ஆகுதுன்னா பர்யாவரனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ மகாத்மா காந்தி பர்யாவரன் கே பிரதி உத்னே ஹி சஜேத் தே ஜித்னே தேஷ்கி ஆஜாதிக்கே பிரதி. அதாவது காந்திஜி வந்து எவ்வளவு தூரம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாரோ அதுக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தாரோ அதே போல் இயற்கையை பாதுகாக்கிறதுலையும் அவர் அவ்வளோ ஆர்வம் காட்டினார். காந்திஜி கே பாஸ் பாகர்சே ஜோ பத்ர ஆதி ஆத்தே தே. அதாவது காந்திஜிக்கு வந்து ஒரு வெளியில் ஒரு பத்திரனா லெட்டர் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, வே உன்கே லிஃபாஃபே தக்குக்கோ லிக்னேக்கே காமே லேலேத்தே. அவர் வந்து அதில் அந்த என்வலப் கூட விட மாட்டார், அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா எழுதுகிற வேலைக்காக யூஸ் பண்ணிக்குவார். ஸ்தாயி மகத்துவக்கா நாகோனேப்பர் பத்திரக்கே காலே ஸ்தான்கோ பி லே லிக்னேக்கே காமே லேலேத்தே. அதாவது
அதில் அந்த பத்திரையில் வந்து ஒரு சைடு இருக்கு எழுதியிருப்பாங்க, இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுகிற வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிடுவார். எதி பத்திரமே ஏகி தரஃப் லிக்கா கயா ஹோ தோ தூசரி தரஃப் கா காலி ஹிஸா தோ லிக்னேக்கே காம் ஆத்தாகி ஆத்தாத்தா. அதாவது ஒரு பக்கம் அந்த லெட்டரில் வந்து எழுதியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் தூசரி தரஃப்கா வந்து காலியாக தான் இருக்கும். காலி ஹிஸ்ஸா, ஹிஸ்ஸா அப்படிங்கன்னா அந்த பார்ட், ஒரு பகுதி, அந்த பின்பகுதி காலியாக இருக்கும். ஸோ அதை வந்து எழுதுகிற வேலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த காலத்தில். காந்திஜி ஹர் சம்போ உபாய் சே பரியாவரன் அவு தன் தோனும் கி பராபதி கோ ரோக்தே தே. அதாவது காந்திஜி வந்து ஒவ்வொரு சம்பவத்திலேருந்து ஒரு வழி கண்டுபிடிச்சி இந்த இயற்கையையும் பணத்தையும் வந்து அழிவிலிருந்து நிறுத்துறாரு. ஸோ ஏக் பார் உன்கே மண்மே தாத்துன்கே ஏக் சே அத்திக்கு உபயோகம்கே பாரமே விச்சார் விட்டா. ஒரு தடவை அவரோட மனசில் என்னாச்சுன்னா அந்த தாத்துனோட அதுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உபயோகம் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் மனசில் எழுந்துச்சு. தபவாகு இந்த ஊர்மே தே, அப்போ வந்து அவர் இந்த ஊர் இடத்துல இருந்தார். உன்கோனே வாகி அவர் வந்து அங்கே என்ன பண்ணார்னா உசீதின்சே அந்த நாள்லேருந்து தாத்துன்கா உபயோகி ஏக்ஸே அத்திக்கு காமோமே கர்ணா ஆரம்ப கருதியா. அது வந்து என்ன பண்ணார்னா ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதில் வந்து அதிகமான அந்த உபயோகங்கள் இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ மகன் பாடி லவுட்னேக்கே பாத் பகலி ஷாம்கே பிரவச்சன்மே ஆசிரமவாசியோக்கோ சம்ஜாயாக்கி ஹமார தேஷ்மே அதிகத்தர் லோக் காவமே ரத்தகே. அதாவது அதுக்கப்புறம் இவர் வந்து மகன் பாடிக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஷாம்கே சாயங்காலம் என்ன பண்ணுவார்னா பிரவச்சன் சொற்பொழிவாற்றுறாரு. இந்த ஆசிரமவாசியம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்கிறார், நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறார் என்னென்னா நம்ம தேசில் அமார தேஷ்மே அதிகத்தர், அதாவது நிறைய பேர் மற்ற எல்லாத்துல விட நிறைய பேர் எங்கே இருக்காங்கன்னா நிறைய மக்கள் லோக் அப்படிங்கிற வந்து மக்கள் அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா காவமே ரகத்தேதே கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க. உன்ஹே ஈந்தன் கேலியே ஜங்களும் சே லக்கடி காட்டினிப்படுத்திகே. அவங்க வந்து விறகுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்களோம் சேனா காட்டுக்கு போயிட்டு லக்கடி மரம் வெட்டிட்டு வராங்க. லக்கடினா மரக்கட்டை, அதை வந்து கட் பண்ணிட்டு வராங்க. எகு உன்கி விவஸ்தாகை, இதுதான் அவங்களோட வேலை. ஈந்தன்கா கோயி அவுரு சாதன் உன்கே பாஸ் நகிம்கை. இந்த ஈந்தனுக்கு பதிலாக இருக்கக்கூடிய வேற ஒரு சாதனம் எதுவுமே மக்கள்கிட்ட கிடையாது. இசிக்கே சாத் சாத் உன்ஹே ஹம் ஷஹரி லோகம் கி ஜரூரத் கேலியே பி பேடோம் கி கட்டாயி கருணிப்படுத்திகை. அதாவது இதுக்கு இடையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷஹரி லோகம் அப்படின்னா நகரத்தில் உள்ள மக்களுக்காகவும் அவங்களோட தேவைக்காகவும் கூட அந்த மரங்களை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹமே ஐசா உப்பாய் சோச்சனே சாகியே ஜிசஸே பேடோம் கி பராபதி ருக்கே. அதாவது எதன் மூலமாக நம்ம அந்த மரத்தை வந்து அழிவுலேருந்து நிறுத்த முடியுமோ அந்த ஒரு உபாயத்தை, அதாவது உபாயனா வழியை வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த ஆசிரமவாசியம் கிட்டே வந்து சொல்கிறாரு. தாத்துன் கோ பகு உபயோகி பனாக்கர் இஸ்கி ஷுருவாத்கி ஜாசக்திகை. நம்ம இதை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த தாத்துன் இருக்கல இதோட உபயோகத்தை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்டாப் பண்ணலாம், அதாவது இந்த காடுகளை மரங்களை வெட்டுறதை வந்து கொஞ்சம் நிறுத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவங்களுக்கும் அதை சொல்கிறாரு, புரிய வைக்கிறாரு. ஸோ காந்திஜினே ஆசிரமவாசியம் கோ யாது தயாக்கி ஹம் தாந்த் மாஞ்சனக்கேலியே ஜோ தாதுன் இஸ்தேமால் மேல் அத்தேகம். அதாவது காந்திஜி வந்து அந்த ஆசிரமவாசியமுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து தாந்துனா பல் விளக்குறதுக்காக நம்ம தாத்துன்னு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உசை ஏக் பார் பிரயோகமே லானேக்கே பாத் பேங் தேத்தேகம். நம்ம ஏக் பார் ஒரு தடவை பிரயோகம்னா யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் பேங் தேத்தேகம் தூக்கி போட்டுறோம். எதி ஹம் ஐசா ந கரேம் தோ ஹமார ஈந்தன் கேலியே கம்பேட் காட்டேங்கே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம விறகுக்காக மரங்களை கட் பண்ணுறோம்ல அது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா சொல்கிறார் பாருங்க. ஹம் தாதுன் கருணைக்கே பாத் உசே சாஃப் கருக்கே சுக்கா லேம். அதாவது நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சாஃப் கருக்கே அதை வந்து க்ளீன் பண்ணி அதை காய வச்சிடணும்னு சொல்கிறாரு. ஜபுவே அச்சி தரகு சூக் ஜாயேங்கு தப் உன்சே ஈந்தன்கா காம்லே. அது வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை எரிபொருளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பிரவச்சன் சுன்றகே, அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே பிரவச்சன் அந்த சொற்பொழிவு வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆசிரமோசியம் கோ லஹாக்கி பாபு குச் ஜாதாகி தூர்கி கவுடி லாயகம். இது வந்து நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசிரமோசியம்லாம் பேசுகிறாங்க. பலா உத்தின
இத்தனை சி தாத்துன்ஸே கித்னா தோ ஈந்தன் பனேகா, அவ்வளோ சீக்குட்டி இந்த தாதுன்லேருந்து எவ்வளோ தான் நம்மளால் எரிபொருள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிசி ஏக்னே சப்கே மன்ஹி யாத் எகி பாத் உஜாக்கர் பி கருதி, அதாவது இது மாதிரி அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இது இது மாதிரி இவ்வளோ சின்ன பொருளை வச்சுட்டு எப்படி வந்து அந்த எரிபொருள் அந்த விறகு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்போ காந்திஜி என்ன சொல்கிறேன்னா, காந்திஜினே உன்ஹே அப்புன்னா அனுபவம் சொன்னாய், அப்புறம் வந்து அவரோட அனுபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர் பிரவாஸ்கே தௌரான் ஜப் யகு விஜார் மேரே மண்மே ஆயாத்தா, அதாவது இந்த ஊரில் வந்து நான் பிரவாஸ்னா என்னென்னா அந்த சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கும்போது தௌரான் அந்த இடைவெளியில் இந்த எண்ணம் வந்து எனக்கு எழுந்துச்சு. அது என்ன எண்ணோன்னா, மைனே அவுர் மேரே சாத்தியோம்னே தபி சேவ் இஸ்பர் அமல் கர்ணா ஷுரு கருதியாத்தா, அதாவது என்ன எண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம தாத்துன் யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து காய வச்சு நம்ம விறகாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எழுந்தோடனே நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளும் என்ன பண்ணோன்னா இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அகலே சாதுனோம் கே ஹமாரே தாதுனோம் கே, அதாவது நாலு நாள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பல்லு தைச்ச அந்த டுக்கடே ஜமாகுயே அந்த பீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சுட்டு உன்சே மைனே பாஞ்சுவே தின் அப்பனே ஸ்நான் கேலியே ஏக் லோட்டா பானி கரம் கரலியாத்தா, அஞ்சாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து அவர் குளிக்கிறதுக்காக ஸ்நான் கேலியேனா குளிக்கிறதுக்காக ஒரு கொடை தண்ணி என்ன பண்ணிட்டாரு, சூடு பண்ணிட்டாராம் கரம் கரலியாத்தான்னு சொல்கிறாரு. காந்திஜி சே உன்கே பிரயோகக்கே பாரேமே ஜான்னேக்கே பாத் வஹாங் பைட் சபீஷ் ஸ்ரத்தாவோம் கோ லஹா கி ஹா யகு ஹோ தோ சக்தா ஹை தாதுன் கி தாதுன் அவர் ஈந்தன்கா ஈந்தன். அதுக்கப்புறம் காந்திஜி என்ன பண்ணுறாரு, இதோட யூஸை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லிசனஸ்க்கெலாம், அதாவது ஸ்ரத்தாவோம் அப்படின்னா லிசனஸ் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இது நம்மளால் முடியும், தாதுனுக்கு தாதுன்னு ஆச்சு, அதுக்கடுத்து ஈந்தனுக்கு ஈந்தனும் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல்குச்சிக்கு பல்குச்சியும் ஆச்சு, விறகுக்கு விறகும் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திஜினே உசீதின் ஆஷ்ரம்கே ஏக் பரமாதே மேம் ஏக் பால்டி டங்குவாத்தி, அதாவது என்ன பண்ணாங்கன்னா காந்திஜி வந்து ஆசிரமத்தில் உள்ள அந்த முற்றத்தில் பரமாதேனா முற்றம் அங்கே வந்து ஒரு பால்ட்டி பால்ட்டினா பக்கெட் என்ன பண்ணிட்டாரு, தொங்க விட்டுட்டார். தொங்க விட்டுட்டு எகு சூச்சுனா பிரச்சாரித் கருதி கயி கி அகலி சுபக்ஸே பிரத்யேக ஆசிரமவாசி தாதுன் கர்னேக்கே பாத் தாதுன்கே தோரோம் டுக்கடோம் கோ தோக்கர் உஸ் பால்ட்டிக்கே ஹவாலே கரேஹா, அதாவது இந்த யோசனை அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அடுத்த நாள் காலையிலேருந்து அகலி சுபக்ஸேனா மறுநாள் காலையிலேருந்து பிரத்யேக அவங்க அந்த ஆசிரம வாசியம் வந்து தாத்தூன் பண்ணுறாங்கல்ல பல்லு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தோனம் துக்கடை அப்படின்னா அந்த அந்த குச்சியில் ரெண்டு சைடையுமே க்ளீன் பண்ணி தோக்கர் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அலசிட்டு சரியா அலசிட்டு ஏன்னா பல்லு தேய்ச்சிருக்காங்களே ஸோ அலசிட்டு உஸ் பால்ட்டிக்கே ஹவாலே கரேகா அதை கொண்டு போய் அந்த பக்கெட்டில் போட்டுடணும். தஸ் பஜேக்கே ஆஸ்பாஸ் கோயி ஏக் வியக்தி உஸ் பால்ட்டிமே ஜமாகுயே சபி டுக்கடே தூப் மே சூக்னேக்கே லியே ஃபைலேகா, அதாவது அதுக்கப்புறம் தஸ் பஜேக்கே அதாவது ஒரு பத்து மணி வாக்கில் ஆஸ்பாஸ் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஆள் வந்து அந்த பால்ட்டியில் இருக்கிற அந்த பக்கெட்டில் இருக்கிற பக்கெட்டில் சேர்ந்துருக்குறல அந்த குச்சி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். சூக்கே ஹுயே டுக்கடே கோயிலேவாலி கட்டோ கோட்ரி மே பகுஞ்சாயே, அதாவது கோயவாலே கோட்ரி அப்படின்னா என்னென்னா கிச்சனில் வந்து போய் சேர்த்து வச்சிடணும். முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் வந்து அந்த விறகுகள் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்க, ஏன்னா விறகு அடுப்பு தானே யூஸ் பண்ணுவாங்க அதில், அந்த மாதிரி இது காய வச்ச குச்சிகள் எல்லாம் அங்கே போய் அடுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்மே ஈந்தன் கேட்காமே லாயஜாயிங்க, அதுக்கப்புறம் நம்ம விறகு அரிக்கிற அந்த வேலைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்புறம் காந்திஜி கி இஸ் சீக் அவுர் விதிகா பதௌலத் குச்சினா சம்ஜி ஜானேவாலி தாதுன்பி பரியாவரன் கி ரக்ஷாமே அப்னா யோக்தான் தேனேமே சமர்த்த ஹோகையி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காந்திஜியோட இந்த லெசன் வந்து நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா ஒன்றுக்குமே தெரியாத ஒரு குச்சி கூட இந்த இயற்கையை காப்பாற்றுறதுல அதோட பங்களிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த லெசன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.